வெல்கம் யோஸ். இப்போ நம்ம பார்த்துட்டுருக்குற அருமையான மூணு பெட்ரூம் வீடு விற்பனைக்கு சேலத்தில் ஏற்காடு இருபத்தில் அமைஞ்சிருக்குங்க. மனையோட அளவு 1335 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. வீட்டோட அளவு 2100 ஸ்கொயர் ஃபீட் கட்டப்பட்ட அருமையான மூணு பெட்ரூம் வீடு தான் பார்த்துட்ருக்கோம். இது மேற்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்த வீடாக அமைஞ்சிருக்கு. முதல் முதல் சேனலில் பார்க்குறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இது போன்று மேலும் தகவலை பெற. இந்த வீடு கிரவுண்ட் அண்ட் ஃபஸ்ட் ஃப்ளோரில் மூணு பெட்ரூம் வீடாக அமைஞ்சிருக்கு. ஒரு டியூப்ளக்ஸ், அருமையான டியூப்ளக்ஸ் ஹவுஸ் தான் பண்ணுறாங்க. ஃப்ரண்ட்டில் எலிவேஷன் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அருமையான பெயிண்டிங் ஒர்க்கும் சூப்பராக பண்ணுறாங்க. க்ரில் கேட்டும் ஃப்ரண்ட்டில் எலிவேஷனும் அருமையாக பண்ணியிருக்காங்க. நைட்டில் இருக்கிற லைட்டிங்ஸ் வந்து இன்னும் சூப்பராக இருக்கும். நம்ம இப்போ பார்க்குறது மேற்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்த வீடு. இப்போ பார்க்க போகிறது போர்ட்டிக்கோ. பார்த்தீங்கன்னா போர்ட்டிக்கோ 9x7x16 அமைச்சிருக்காங்க. நல்ல அருமையான போர்ட்டிக்கோ. ஃப்ளோர் டைல்ஸும் வால் டைல்ஸும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. இதில் போர் இருக்குங்க, சம்ப் இருக்குது, ஓவர் டேங்க் அமைச்சிருக்கு. நல்ல அருமையான மூணு பெட்ரூம் வீடு தான் பார்த்துட்ருக்கோம். நம்ம இவி பாக்ஸ் பார்த்துட்ருக்கோம். ஃப்ரண்டில் பார்த்திங்கன்னா அருமையான டிசைன் பண்ண டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க வாளுக்கு. லைட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸும் சூப்பராக அமைச்சிருக்காங்க. கிரில் கேட்டும் சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம பார்க்குறது மெயின் டோர். மெயின் டோர் ஸ்டெப்ஸ் வந்து கிரானைட்டில் போட்டிருக்காங்க. மெயின் டோர் வந்து அருமையாக டிசைன் பண்ணி சூப்பரான அருமையான மெயின் டோர் தான் பார்த்துட்ருக்கோம். இந்த வீடு ஏற்காடு அடிவாரத்து பக்கத்தில் அமைஞ்சிருக்குங்க. நல்ல அருமையான லொக்கேஷனில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. மேற்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்தா வீடாக இருக்குது. ஹாலோட சைஸ் பார்த்திங்கன்னா 15x25 ஹால் சூப்பராக அமைச்சிருக்காங்க. ஃப்ளோர் டைல்ஸும் அருமையான ஃப்ளோர் டைல்ஸ் போட்டிருக்காங்க. என்ட்ரன்ஸ் அருமையான எல்லாரும் அருமையாக பெயிண்டிங் ஒர்க்கும் சூப்பராக அமைச்சிருக்காங்க. இல்லை ஃபால் சீலிங் ஒர்க்கு, லைட்டிங் ஒர்க்கு சூப்பராக அமைச்சிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற ஹால் பார்த்துட்ருக்கோம். ஹாலில் ஒரு அருமையான டிவி ஷோகேஸ் அருமையாக பண்ணியிருக்காங்க. ஃபால் சீலிங் ஒர்க், இன்டீரியர் ஒர்க் அருமையாக பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது ஹால். ஹால் ஒரு பூஜை ரூமும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அருமையான பூஜை ரூமுக்கு டிசைன் பண்ணி சூப்பரான டோர்ஸ் எல்லாம் வுட் ஒர்க்லாம் நல்லா அருமையாக பண்ணியிருக்காங்க. லைட்டிங் ஒர்க்கும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்த்துட்ருக்க பூஜை ரூம் உள்ளே பார்க்குறோம். உள்ளே அருமையான வுட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. லைட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க நல்லா. ஃபுல்லாகவே அருமையான இன்டீரியர் செய்யப்பட்ட சூப்பரான அருமையான ஒரு மூணு பெட்ரூம் வீடு தான் இப்போ பார்த்துட்ருக்கோம். இதில் ஹாலில் வந்து பார்த்திங்கன்னா வடகிழக்கு மூலையில் ஒரு டோர் கொடுத்து கொஞ்சம் வெளியில் வந்து ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. காம்பவுண்ட் வாலுக்கும் வீட்டுக்கும் வென்டிலேஷன் வரக்கு நல்ல அருமையான பெரிய விண்டோவும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இது ஹால் கம் டைனிங் தான் பார்த்துட்ருக்கோம். டைனிங் ஏரியாவில் அருமையான ஒரு வாஷ் பேசன் அமைச்சிருக்காங்க வித் கிளாஸோட. ஒரு நல்ல அருமையான மிரர் அமைச்சிருக்காங்க, ரவுண்ட் மிரர். அதுக்கு பேக்ரவுண்டும் அருமையாக இருக்குது. இப்போ நம்ம பார்க்குறது கிச்சன். கிச்சன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அருமையான இன்டீரியர் செய்யப்பட்ட மாடுலர் கிச்சன் அருமையாக பண்ணியிருக்காங்க. கிச்சனோட அளவு பார்த்திங்கன்னா 9x10 கிச்சன் அமைச்சிருக்காங்க. இப்போ நம்ம மேலே உடல் பார்த்துருக்கோம். கபோர்ட் ஒர்க்லாம் அருமையாக அமைச்சிருக்காங்க. கிச்சன் டாப்லாம் கிரானைட்டில் போட்டிருக்காங்க. இந்த வீடு ரெடி டு ஆக்குப்பைங்களும் ரெடியாக இருக்குதுங்க. சேலத்தில் நல்ல அருமையான லொக்கேஷனில் அமைதியாக சொல்ல அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம மேலே ஹை ரூஃப் பார்க்குறோம். ஹை ரூஃபில் மேலே பார்த்திங்கன்னா லைட்டிங் அரேஞ்ச்மெண்ட் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஃபால் சீலிங் ஒர்க் அருமையாக பண்ணியிருக்காங்க. இந்த வீடு உங்களுக்கு உடனடியாக குடிபொருள் ரெடியாக இருக்குதுங்க. இப்போ நம்ம பார்க்குறது மாஸ்டர் பெட்ரூம் பார்க்குறோம். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 15x8x10 இந்த மாஸ்டர் பெட்ரூம் அமைச்சிருக்காங்க. ஃப்ளோர் டைல்ஸ் வால் டைல்ஸ் சூப்பராக அமைச்சிருக்காங்க. உங்களுக்கு வாளுக்கெல்லாம் பெயிண்டிங் ஒர்க்கு நல்லா அருமையாக அமைச்சிருக்காங்க. அதே போல் இன்டீரியர் ஒர்க்கும் பார்த்திங்கன்னா அதுக்கு மேட்சாக அருமையான மைல்டான கலரில் நல்லா அருமையான வுட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது டிவி வைக்கிற ஸ்பேஸும் அதோட ரேக் அருமையாக கொடுத்துருக்காங்க. திங்ஸ் வைக்கிறதுக்கு அருமையான ரேக் வந்து நல்லா கபோர்ட் ஒர்க்கில் சூப்பராக பண்ணியிருக்காங்க. இப்போ இதில் ஒரு அட்டாச் டாய்லெட் இருக்குது. இது வெஸ்டர்ன் டைப் டாய்லெட்டாக கொடுத்துருக்காங்க. 4x7 நிலவில் ஃப்ளோர் டைல்ஸும் வாழ்த்து அருமையான டிசைன் பண்ணி அருமையான டைல்ஸ் போட்டிருக்காங்க. அப் டு ரூஃப் லெவலில் அருமையாக போட்டிருக்காங்க. மேலே இன்டீரியர் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. டோரும் வந்து நல்லா அருமையான வாட்டர் ப்ரூஃப் டோர் போட்டிருக்காங்க. இதில் மெட்டீரியல் எல்லாமே நல்ல குவாலிட்டியான தரமான பிராண்டட் மெட்டீரியல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் போகலாம். இல்லை ஹாலுக்கு வந்து ரெண்டு பக்கம் பெரிய விண்டோ கொடுத்துருக்கனால நல்லா ஹாலுக்கு வென்டிலேஷன் சூப்பராக இருக்குது, நேச்சுராகவும் இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ நம்ம பார்க்குறது ஸ்டெப்ஸு. ஸ்டெப்ஸு கீழே லைட்டிங் ஒர்க்கு சூப்பராக அமைச்சிருக்காங்க. அந்த சைடில் வால்லையும் டிசைன் வந்து அருமையான ஒரு டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஹேண்ட் ரெயில்ஸ் வந்து கிளாஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம மேலேருந்து பார்த்தா வியூ பார்க்குறதுக்கு அருமையாக இருக்குது. இப்போ நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் பார்த்து போயிட்டுருக்கோம். ஸ்டெப்ஸுக்கு லைட்டிங் கொடுத்துருக்காங்க, நல்லாயிருக்கு. நைட்டிங்கில் இன்னும் ஸோ நைட்டில் நைட் டைமில் இன்னும் சூப்பராக இருக்கும் பார்க்குறக்கு. இப்போ ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்துட்டோம். நல்ல லைட்டிங், அருமையான லைட்டிங் வந்து அழகாக பிளான் பண்ணி அது சூப்பரான டிசைன் பண்ணி பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது ஃபஸ்ட் ஃப்ளோரில் ரெண்டு பெட்ரூம் பார்க்குறோம். இதில் வந்து மாஸ்டர் பெட்ரூம் பார்க்குறோம். மாஸ்டர் ரூம் கீழே இருக்கிற பெட்ரூம் அழகாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு 15x10 நல்ல அருமையான ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க வித் அட்டாச் டாய்லெட்டோட.
ஃபால்ஸ் சீலிங் ஒர்க்கும் லைட்டிங் ஒர்க்கும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. வென்டிலேஷனுக்கு விண்டோவும் நல்லா அருமையான இடத்துல ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ரெண்டு பக்கம் விண்டோ கொடுத்துருக்கு, நல்லா அருமையாக பண்ணியிருக்காங்க. இப்போ வித் அட்டாச் டாய்லெட்டோடு இருக்குது. இந்த டாய்லெட்டோட அளவு பார்த்திங்கன்னா 4x11 x 11x15 அமைச்சிருக்காங்க. அப் டு ரூஃப் லெவலில் டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. ஃபோர்டேஸும் நல்லாயிருக்கு. ஃபிட்டிங் ஐட்டம் எல்லாமே நல்லா ப்ராண்டடாக போட்டிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது பாத்ரூம் டாய்லெட் டோர் பார்த்தோம். இதுவும் வந்து வாட்டர் ப்ரூஃப் டோராக அருமையாக அமைச்சிருக்காங்க. இந்த பெட்ரூமில் வந்து இப்போ நம்ம பால்கனி போகிறோம். பால்கனி வந்து 8x9x7 பால்கனி அமைச்சிருக்காங்க. நல்ல விசிபிலிட்டி. பால்கனி ஸ்டாக்கு ஹேண்ட்ரைல்ஸ் வந்து அருமையாக கிளாஸில் அருமையாக அமைச்சிருக்காங்க. அது ரூஃப் பார்த்திங்கன்னா அருமையான டிசைன் பண்ணி கட்டிங் இது போட்டு அருமையாக பண்ணியிருக்காங்க. நல்ல அருமையான ஒரு 3 பெட்ரூம் வீடு. வாங்க விருப்பப்படுறாங்க, இன்டீரியரோடு வாங்க விருப்பப்படுறாங்க, இந்த வீடை உடனே வாங்கலாம். இது ஏற்காடு அடிவார பக்கத்தில் அமைஞ்சிருக்குங்க. இப்போ நம்ம பார்க்குறது இன்னொரு பெட்ரூம் பார்க்குறோம். 2 பெட்ரூக்கும் பால்கனி வரக்கு டோர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூம் 9x7x16 அமைச்சிருக்காங்க. இதுக்கு உட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. விண்டோவும் நல்லா அருமையாக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதுக்கும் அட்டாச் டாய்லெட்டோடு இருக்குது. வெஸ்டர்ன் டைப் டாய்லெட். 4x3x5 இந்த டாய்லெட் அமைச்சிருக்காங்க. இதுக்கு அப் டு ரூஃப் லெவலில் டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. வென்டிலேஷனுக்கும் நல்ல அருமையான வென்டிலேஷன் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டோட விலை வந்து 1.60 கோடி ஆஃபர் பண்ணுறாங்க. இந்த வீட்டோட விலை 1.60 கோடி ஆஃபர் பண்ணுறாங்க. இந்த வீட்டோட ஒர்க் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து வெளியில் அந்த பெட்ரூம்லேருந்து வெளியில் வந்தோம்னா பேசேஜ் வழியாக இல்லாமல் அந்த ஓப்பன் ஸ்பேஸ் வருதுங்க. பின்னால் அந்த ஓப்பன் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அதில் ஸ்டேகர்ஸும் கொடுத்துருக்காங்க. டைல்ஸ் வந்து கூலன் டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. ஃப்ளோரில் வெயில் காலத்தில் ஹீட் தெரியாத அளவுக்கு நல்ல டைல்ஸும் ஒட்டியிருக்காங்க. மேலே மொட்டை மாடிக்கு போகிறக்கு உங்களுக்கு வந்து ஸ்டீலில் வந்து ஸ்டேகர்ஸ் அமைச்சிருக்காங்க. இந்த வீட்டோட விலை 1 கோடி 60 லட்சம் ஆஃபர் பண்ணுறாங்க. முதல்ல சேனல் பார்க்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். போட்டு மேலும் தகவல் பெற மேலே ஓவர் டேங்க்கும் கொடுத்துருக்காங்க.